எப்ப நீங்க மூவரும் ஒரே தேதியில ஒரே முகத்துல கல்யாணம் ஆகணும்னு நீங்க சொன்னீங்க. விதி பயணம் வினைப்பிடணும் ஒரே ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதோ தலை எனக்கு என்ன மாப்பிள்ளையும் பாக்கல ஒரு மன்னாங்க. அப்படியா? அப்படி போடு. என்னமோ மனக்கருத்து என்ன தெரியணும் தான் சொன்னேன். சரி அதனால சீக்கிரம் அப்பா அப்பாவை பாக்கலாமா? ஒரே தேதியில ஒரே முகத்துல ஒரே மாப்பிளைய திருமணம் மூணு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். போட்ட வேலைக்கு போறத சொல்றேன் போட்ட எங்க அம்மா கல்யாணம் நான் ஒன்னு சரிமாவ எதானா சரி சரி முத பிள்ளைங்களுக்கு நடக்கிற சீர்வரிசை நல்லது கம்மா. ஒரு வீட்டுக்கு மொத மருமகனுக்கு நடக்கிற சௌரியம் எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் சொல்றான் ஆசைப்பட்ட புருஷன் மீது மாலை ஏறுவது அமர்ந்த உடனே என் கரத்திலே பூமாலை எடுத்து சுயவரப்பந்தலை சுத்தி பார்த்து கண்ணுக்கு ஏற்ற கணவன் மீது மாலை எரிந்து அமைச்சிருக்கிறேன். ஒரு நாள் இருக்கும் ஸ்ரீ உயர்த்திரு மகா ராஜராய மகா கடமை இந்த மாதிரி இம்மா பேச்சுதான் கடகட வருமா கார்த்திகை மாசம் அம்மா திம்மனாக்கிற அங்க நாஜார் முண்டை ஏழை மருமகன் எழுதிய நிருபகன் என்றான். காலை மாற்றம் வித்து காப்பி கடை ஓபன் செய்து கெண்டி நோட்டில் குந்தி கொண்டிருக்கிறேன். தயவு செய்து எவனாவது போய் ஒரு பத்து ரூபா மணி இருக்கேன். நேற்றுதானே இந்த ஊர்ல உனக்கு போட்டாங்க மகா மகா ராயஸ்திரி மண்டல பிராஸ்திரி பகத்து பொங்கல கர்ப்பஸ்திரி அவளை கொண்டு போன ஆஸ்பத்திரி இப்படிக்கு நல்ல வெள்ள தாலுக்கா பண வெள்ள போஸ்ட் நொச்சிக்க வேண்டாம் போவா அவனோ இவனோ நடுத்தரவ நாராயணும் இது சின்ன சேலம் பசிமாருக்கு புயல கம்பெனிக்கு போக கடவுள் அது எதுவுமே தரல இந்த ஊர்ல சேதம் இருக்கு
மகாராஜராய ஸ்ரீ மகாகலந்த எல்லாத்திலேயே நீ காசி மண்ணு காசி மண்ணு போட்டேன். என் மகளாகிய தரதா அம்பாள் அம்பிகை அம்பாளிகை மூன்று பெண்களுக்கும் பித்தாச்சாரம் ஏற்படுத்தியுள்ளோம். அனைத்து நாட்டு வராஜாக்கள் அமர்ந்த உடனே கொத்த மகளாக இருக்கும்படியான அம்பாள் கரத்திலே பூமாலை எடுத்து துயவரப்பந்தலை சுத்தி பார்த்து கண்ணுக்கேற்ற கணவன் மீது மாலை எரிந்து மன்னனாக அமைத்துக் கொள்வோம். இப்படிக்கு இப்படிக்கு காசி மன்னன் போருங்க மகாராஜா. என்ன போ அக்கா போறது சாவணும் நீ தாலியா இருக்கணும். நீ நானும் கேரளா பக்கம் போய் போட்டு போறது இப்படிக்குன்னு இருந்தது அதுல போடுமா. ஏன் நான் வயசா போய் போறேன் நிகழ்ச்சி நிரல் தெளிவா இருக்கணும். கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடப்பு திங்கட்கிழமை காரியம் ஞாயிற்றுக்கிழமை கலையநல்லூர் ஆலமரத்தாடி கொளத்தங்குளம் போயிட்டு வரோம். கருமாதி தோப்பு கல்யாணம் எடுத்ததுல இருந்து அந்த ஏட்டு சரியில்லை. எத்தனை தடவை யாரு விட்டு சேலையோ கவனி ஏற்படுவாங்க போறது மகாராஜா வர அவசரத்துல ஸ்டாம்ப் மகாராஜா மைய வெள்ள கலர்ல இருந்தா பரவாயில்லையா? வெள்ள கலரால வேணாம், மஞ்சள் கலர்ல அடி. அதெல்லாம் இல்ல, நான் இருக்கிறதால இருக்கிறா பாக்குறா. அவளை கம்மல் அடிக்கலாம் வேணுமோ. ஐம்பத்தி நாட்டாசி அனுப்பி அனைவர்களும் சுயவர்த்தான். இல்லையா கண்ணு கேட்ட ஆடவர் மீது போடுறதா சபதம் இருந்தாலும் பூரா நிருபத்தியும்
ஏரிக்கார வரம் போட்டு கொளுத்திட்டு ஒரே நெருப்பத்தை எடுத்துட்டு போற என் கூட பாரு தம்பி சால்வ ராஜன் அவனுக்கிட்டே குடுக்குற அவனே வந்து மாலை போடுவான் பூரா சீர்வரிசையும் அங்கதான் அனுப்பும் போக்குவரத்துக்கு ஒரு 50 ரூபாய் பணம் இது என்ன எதை சொல்ற நாடு எதுக்கா இருந்தாலும் பத்திரிக்கை செலவு வேணும் மாமன் சரியான குறும்புக்காரரா எப்படி பள்ளியூடத்துல படிப்பு ரெண்டு பேரும் 4-3 எத்தனை வாத்தியார் டிக்டேஷன் கொடுப்பாரு நான் 4-3-7 போட்டு வச்சிருப்பேன் அவர் 10 போட்டு வச்சிருப்பாரு ஏ அம்மா உன் சிலேஷ காத்தம்பாரு அப்படியே ஆமா ஆமா படிக்கும் போதே அப்படியே காட்டிவிட்டு நான் என் சிலேஷ காட்டல அவர் சிலேஷ அவர் காட்டுவாரு இன்னும் 4-3-7 போட்டு வச்சுக்கிறோம் மாமன் 10 போட்டு வச்சுக்கிறாரு அவர் போட்டுதான் ரைட்டுன்னு நான் 7 அழிச்சுட்டு 10 போடுவேன் அவர் அதுக்குள்ள 10 அழிச்சுட்டு 7 போட்டு வச்சிருவாரு வாத்தியார் வந்து கேட்கும் போது என் கணக்கு தப்பா இருக்கு முட்டு 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 முட்டுன்னு ஏ அம்மா முட்டு வாங்கி வச்ச பத்தியா அப்படின்னு ஏன் இங்கே போட்டி அவர் ஓடிப்பாரு அவர் பேனாமுள்ள நான் ஓடிப்பேன் அவர் பேனாமுள்ளையும் ஓடிச்சியா அப்புறம் அவனையா போய் கட்டிக்க போற எங்க வேணாங்க அப்படி மாமா ரொம்ப சரி இருக்கட்டும் வாங்க என்னது என்ன கலர் மணிகளான்னு பாக்குறியா ஒன்னியா எடுத்தது என் தொடர் எங்க மாமாவ கல்யாணம் பண்ணி மனப்பூர்வமான ஆசையில அம்பா உங்களை தனியா விசாரிச்சதுன்னு எங்க மாமா கிட்ட சொல்லு இந்த நிருபத்துல எங்கேயும் போய் அவன் தரப்பட்ட பல வச்சு பாட மாத்தல தான் போய் போடுவோம் சாரி தர்பார்